ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் நந்தினி மகேந்திரன் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனலில் 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி 28 தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் மிஸ்ஸஸ் நந்தினி மகேந்திரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணிக்கலாம். 27 பார்த்திங்கன்னா 65 kg இருக்கும். அதே 28 பார்த்திங்கன்னா 65.2 kg இருக்கும். அதாவது 200 grams நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் 1 tumbler தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். தண்ணி குடித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நைட்டே ஊற வச்சுருந்த வெந்தயத்தை நான் எடுத்துக்கிறேன். ஹீட் பாடி இருக்கவங்க இந்த மாதிரி வெந்தயத்தை நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். மார்னிங்கு ஹீட் கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட் கூட இந்த மாதிரி வெந்தயத்தை நீங்கள் முளைக்கட்டி கூட சாப்பிடலாம். சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் நைட்டே ஊற வச்சுருந்த உலர்ந்த திராட்சை தான் நான் எடுத்துக்கிட்டேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 உலர்ந்த திராட்சையை தண்ணியில் போட்டுட்டு தூங்கிடுங்க. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி உலர்ந்த திராட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1 tumbler தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 3 spoon ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஓட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். அது மாதிரி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த ஓட்ஸ் கஞ்சி தான் நான் எடுத்துக்கிட்டேன். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஓட்ஸ் கஞ்சி. அதே மாதிரி இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. மார்னிங் அல்லாட்டி ஈவினிங் இந்த மாதிரி நீங்கள் ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கோங்க. வீக்லி 2 days இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் சீக்கிரம் ஆகும். அதே மாதிரி ஹெல்த்தியானது. முடிஞ்ச அளவு நைட் டைமில் லிக்விட் ஐட்டமாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். லைட் ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. இது கூட நீங்கள் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 10 o'clock ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லன்ச் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சென்னா பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் 1 spoon ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பிரியாணியில் 1 பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 spoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1/2 teaspoon மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி உப்பு இந்த டைமில் சேர்த்தோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும், நல்லா வெந்துடும். இப்போ நைட்டே ஊற வச்சுருந்த சென்னாவை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சென்னா பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுருங்க. நீங்கள் கருப்பு சுண்டல் எடுத்துக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது கூட 1 spoon பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுலாம். 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்தாச்சுங்களா? இப்போ வந்து 2 spoon தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாமே சென்னால பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போ ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு, உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கலாம். இது கூட ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான சென்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனது 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்போட கலர் நல்லா மாறட்டும். மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லே. பாருங்கள், ஆனியனோட கலர் நல்லாவே மாறிடுச்சு. இப்போ அரை தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். வாரத்தில் 3 டைம் இந்த மாதிரி நீங்கள் கீரை எடுத்துக்கலாம். கீரை பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி கடைஞ்சும் சாப்பிட்லாம். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது ரொம்பவே லோ கலோரி ஃபுட், வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்லா கலந்து விட்டுங்க. கீரை நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு, கொஞ்சமாக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. கீரை அரைப்பதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, நல்லா வெந்துடும் கீரை. பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான கீரை பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது, கண்ணுக்கும் ரொம்பவே நல்லது. வாரத்தில் நீங்கள் 3 டைம் இந்த மாதிரி கீரை பொரியல் எடுத்துக்கோங்க. குழந்தைங்கள்லாம் சுண்டல் தனியாக சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரைஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி லன்ச் வந்து ரொம்பவே சூப்பரான சென்னா பிரியாணி தான் எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் நிறையா கீரை பொரியலும், 1 கப் வந்து தயிர் பச்சடியும் தான் எடுத்திருக்கேன். தயிர் பச்சடி கூட கேரட் ஆட் பண்ணியிருக்கேன், ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஈவினிங் வந்து இதே சேம் ரைஸ் கூட முட்டை பொரியலும் தயிரும் தான் எடுத்துக்கிட்டேன். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 28 இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.